இந்தியாவை ஆண்ட மௌரிய பேரரசனுடைய ஆட்சி முறைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்க போறோம். மிகப்பெரிய நிலப்பரப்பு, வல்லமை பெற்ற படைப்பிரிவு, இதுதான் மௌரிய பேரரசனுடைய மிகப்பெரிய பலமே. இந்த பேரரசு இந்தியாவினுடைய துணை கண்டத்தினுடைய கிழக்கு பகுதியில் இன்னைக்கு இருக்கிற பீகார், வங்காளம் ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் இருந்திருக்கு. இதோட தலைநகரம் பாடலிபுத்திரம். இது இன்னைக்கு இருக்கிற பாட்னாவுக்கு பக்கத்துல இருக்கு. இந்த பேரரசு கிமு 322 ஆண்டுல சந்திரகுப்த மௌரியனால் உருவாக்கப்பட்டுச்சு. அரசன் சமுதாயத்தில் தடையில்லா அதிகாரத்தை வச்சுட்டு இருந்தான். அதனால மக்கள் அவரை தட்டி கேட்கறதுக்கான உரிமை இல்லை. இன்னைக்கு நம்ம நாட்டில் குடியரசுத் தலைவர் முதன் குடிமகன் அப்படின்னு சொல்றோம். இவர் நம் நாட்டினுடைய ஆட்சி, நிர்வாகம், சட்டமன்றம், நீதி, நிதித்துறை, இராணுவம் நெருக்கடி கால அதிகாரங்கள் வச்சுட்டு இருந்தாலும் பிரதமரே உண்மையான அதிகாரத்தை வச்சுட்டு இருக்காரு. மக்களே அவங்கள நேரடியா தேர்ந்தெடுக்கிறாங்க. மௌரியர்களுடைய ஆட்சி முறையிலையும் மைய ஆட்சி, மாநில ஆட்சி அப்படின்னு ரெண்டு வகையான ஆட்சி முறைகள் இருந்துச்சு. மௌரியர்களுடைய ஆட்சி முறைகளில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, மாகாணங்கள் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஆட்சி செய்யப்பட்டுச்சு. இன்னைக்கு இந்தியாவில் 29 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள் செயல்பட்டு இருக்கு. மாவட்டத்தை நிர்வகிப்பவர் ஸ்தனிகா என்றும், 5 முதல் 10 கிராமங்களை கோபாக்களும் நகரத்தை நகரிகாவும் ஆட்சி செஞ்சாங்க. ஆறு குழுக்கள், ஒவ்வொரு குழுவிற்கும் 5 பேர் உறுப்பினர்களாக ஆட்சி செஞ்சிருந்திருக்காங்க. மௌரியர்களுடைய ஆட்சி காலத்துல குடிமக்களினுடைய பிறப்பு, இறப்பு இதையெல்லாம் பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டவர்களை கவனிப்பதற்காகவும் சுங்க வரிகளை வசூலிப்பதற்காகவும் நகர நிர்வாகம் இருந்துச்சு. கிராமங்களை பொறுத்து மட்டும் கிராமணி அப்படின்றவங்க நிர்வாகம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. கிராம நிர்வாகம் நிலப்பகுதி, வரி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, கால்நடைகளுடைய எண்ணிக்கை இதை எல்லாத்தையுமே அவங்க தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்தியாவில் கிராமங்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் மூலமாகவும், நகரங்கள் வருவாய்த்துறை ஆய்வாளர்கள் மூலமாகவும், நகராட்சி அலுவலர்கள் மூலமாகவும், மாநகராட்சி அலுவலர்கள் மூலமாகவும் வீட்டு வரி, குழாய் வரி வசூலிக்கப்பட்டு வருது. மௌரிய பேரரசு கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய இராணுவ படைப்பிரிவு இருந்திருக்கு. 30 பேர் கொண்ட குழுவால் அது நிர்வகிக்கப்பட்டிருக்கு. முதல் 5 குழுக்கள், அந்த 5 குழுக்கள் என்ன அப்படின்னா, 1 காலாட்படை, 2 குதிரைப்படை, 3 யானைப்படை, 4 தேர்ப்படை, 5 கப்பற்படை அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. 6வது குழு 5வது குழுவுக்கு தேவையான போக்குவரத்து, மருத்துவ வசதி, உணவு, தளவாடங்களை ஏற்பாடு செய்ய செஞ்சு தரக்கூடிய குழுவாக இருந்திருக்கு. இன்னைக்கு இராணுவத்தில் 3 பிரிவுகள், அதான் தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை, ஒவ்வொரு பிரிவும் 4 மையங்களை உள்ளடக்கி செயல்படுது இல்லையா. இதே மாதிரி தான் மௌரிய பேரரசு காலத்திலையும் செயல்பட்டு இருந்திருக்கு.